ஸ்ரீதர் தனபாலின் மறைவுக்கு பிறகு அடுத்த தாதா யார் என்ற போட்டியில் அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறி வருகின்றன. இரத்த வெறி. வட்டாரம் படத்தில் பிரபல தாதாவாக இருக்கும் நெப்போலியன் இடத்தை பிடிக்க அவரது மகனுக்கும் ஆரியாவிற்கும் இடையே நடக்கும் போட்டியில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும். அதேபோல காஞ்சிபுரத்தில் மறைந்த பிரபல தாதா ஸ்ரீதர் தனபாலின் இடத்தை பிடிக்க அவரது மைத்துனருக்கும் கார் ஓட்டுநருக்கும் இடையே நடக்கும் போட்டியில் இரண்டு வாரத்தில் இரண்டாவது கொலை நடந்துள்ளது. தற்போது உருண்டது யார் தலை? காஞ்சிபுரத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு மக்களை அச்சுறுத்தி வந்தவர் பிரபல தாதா ஸ்ரீதர் தனபால். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஸ்ரீதர் தனபால் கடந்த 2017 தற்கொலை செய்து கொண்டார். இதன் பிறகு ஸ்ரீதர் தனபாலின் இடத்திற்கு வர ஆசைப்பட்ட அவரது மைத்துனர் தணிகாச்சலம் மற்றும் ஸ்ரீதரின் கார் ஓட்டுநரான தினேஷ் ஆகியோர் இரு குழுவாக பிரிந்து அவ்வப்போது மோதிக்கொண்டனர். இந்த மோதல் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் தொடர் கொலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் 28 திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தினேஷின் ஆதரவாளர் சதீஷ் பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி பேருந்தில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் ஆற்காடு அருகே பதுங்கியிருந்த பிரபல ரவுடி தணிகாச்சலத்தின் ஆதரவாளரான தேவன், பத்மநாபன், சிகாமணி, நந்தகோபால், ரமேஷ் ஆகிய 5 ரவுடிகளை கடந்த வாரம் கைது செய்தனர். சதீஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக தினேஷும் அவரது கூட்டாளிகளும் திட்டம் தீட்டி வந்தனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் வணிகர் தெருவில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் ஸ்ரீதர் தனபாலின் சித்தப்பா மகனும் தணிகாச்சலத்தின் தீவிர ஆதரவாளருமான கருணாகரனை செவ்வாய்க்கிழமை இரவு தினேஷின் கூட்டாளிகள் 7 சேர்ந்து வெட்டி கொலை செய்தனர். மேலும் கருணாகரனுடன் இருந்த விக்னேஷையும் அந்த நபர்கள் விட்டு வைக்காமல் வெட்டினர். இதில் படுகாயமடைந்த விக்னேஷ் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்ரீதர் தனபாலின் அரியாசனத்தை பிடிப்பதில் நடக்கும் போட்டியில் தணிகாச்சலம் தினேஷ் கூட்டாளிகள் தொடர் மோதலில் ஈடுபடுவதால் கோவில் நகரமான காஞ்சிபுரம் கொலை நகரமாக மாறி வருகிறது. ரவுடிகள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து காஞ்சிபுரத்தில் அடுத்த ஸ்ரீதர் தனபால் உருவாகாமல் தடுப்பார்களா? இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.